Hi friends, Aslamu Alaikum. In this video, we will talk about badam pisin. This is badam pisin mostly in the area. And this is the name of 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 the இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகிறது கண்ட்ரோல் ஆகுது. இந்த பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆயிருச்சுனாவே நமக்கு பல வியாதிகள் வந்து கரெக்ட் ஆயிடும். எப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பு உஷ்ணமானாவே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுறது, ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகுறது, அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்பல வந்துட்டு வியாதிகளை உண்டாக்குறது. ரொம்ப பாத்தீங்கன்னா சிலருக்கு வெள்ளப்பட்டுட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகறனால வெள்ளப்படும். சிலருக்கு வந்து எப்பவுமே வெள்ளப்பட்டுட்டே இருக்கும். எப்பவுமே வெள்ளப்பட்டுட்டு இருக்கிறவங்க வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்றது நல்லது. எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்கு பாடி ஹீட் ஆகி உங்களுக்கு வெள்ளைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எப்படின்னா பாதாம் பிசினை வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு நீங்க காலையில ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு பாலில் சேர்த்து நாட்டு சக்கரை கலந்து நீங்க காலையில குடிக்கிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ச்சியா 3 நாள் குடிங்க காலையில வெறும் வயித்துல. அந்த மாதிரி குடிக்கிறப்போ உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்மளே வந்து பாடி ஹீட் ஆகுறதுனால இவ்வளோ பிரச்சனைகள்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாடி ஹீட்னால நம்ம ஃபேஸ் டோனும் வந்து சேஞ்ச் ஆகும். அது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகிடும். நம்ம ஃபேஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு இந்த பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடையாது, பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். வாரத்தில் ஒரு 2 தடவைலேருந்து 3 தடவை நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து என்ன பொருள் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். நைட்டே வந்துட்டு பாதாம் பிசினை வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நிறையா வந்தாலும் ஓகே தான். காலையில் வந்துட்டு நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். பாலில் ஊற்றி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ஃபேஸ் பேக்குக்கு சொல்கிறேன். என் ஃபேஸ் பேக்குக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் இருந்தால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதாவது பச்சை அரிசி மாவு இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. பச்சை அரிசி மாவு வந்து நல்லா அரைச்சி நல்லா பொடியாக்கி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுக்குவேன் பாதாம் பிசின் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாரில். இதோடய வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு இருக்கலையே அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசி மாவு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கத்தை வந்துட்டு போக்குது. அது மட்டும் இல்லை நம்ம கண்ணுக்கு அடியில் இருக்கிற கருவளையத்தை வந்துட்டு அந்த கருமையை வந்து நீக்கி கொடுக்குது. இது மட்டும் இல்லை நம்ம ஃபேஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், ரேஷஸ், பிம்பிள்ஸ், இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நிறைய விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்த்து கொடுக்குதுங்க. இப்போ இதில் வந்துட்டு ஆன்டிபாக்டீரியல் குவாலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால இவ்வளோ பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்த அந்த கரும் புள்ளிகளை கூட நீக்கி கொடுக்குது. இந்த அளவுக்கு வந்து இந்த பாதாம் பிசில் வந்து சத்துக்கள் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், இல்லை காய்ச்சாத ரா மில்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம். நீங்கள் ரா மில்காக எடுத்துக்கிறப்போ இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நல்லா நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நான் வந்துட்டு காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்துட்டு அரைஞ்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தண்ணி விட்டு நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பால் ஆட் பண்ணிவிட்டு நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் வேறு பவுலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும். அது நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் வந்துட்டு நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அவுட்டேக்காகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்துக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது, வெயிட் கெயின் பண்ணுறது, அதேமாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எந்த அளவு எடுத்துக்கணும், எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தான் இதில் முறைகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஃபேஸ்க்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பாதாம் பிசின் எடுத்துக்கிறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மில்க்கு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணுறோன்னு சொன்னேன், அதுதான் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் டோனை வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். ஃபேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபேஸில் வந்து பர்மனெண்ட்டாக உங்களோட கலரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. இது வேணானாலுமே நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நல்லா வந்துட்டு காய விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பொழுது போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 3 times நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வர நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறதா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியதான் வந்துட்டு பாதாம் பிசின். சிலருக்கு வெள்ளப்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு வெள்ளப்பட்டுச்சுன்னா எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா பாதாம் பிசினை ஊற வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தொடர்ச்சியாக வந்து வெறும் வயிற்றுல காலையில் குடிப்பேன். எனக்கு அந்த மாதிரி குடிக்கிறப்போ நல்ல ஒரு ரிலீவ் கிடைக்கும். நமக்கே தெரியும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த நாள் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் போட்டு நம்ம குடிக்கிறப்போ. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லகுட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்துட்டு தட்டி விட்டுக்கோங்க. ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.